ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்கானிக் முறைப்படி ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் இன்றைக்கி தயாரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்து நம்ம மாடி தோட்டங்க. இந்த மாடி தோட்டத்தில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஓரளவு என்னோடய மாடி தோட்டத்திலேருந்து நான் எடுத்துப்பேன். இதில் வந்து என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வகையில் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொடி ஐட்டம்ஸ், பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து மற்ற அந்த பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டிருக்கேன். புடலங்காய், இதெல்லாமே நான் போட்டிருக்கேன். லிங்க் எல்லாமே நான் என்னென்ன செடி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பார்த்துக்கோங்க. நம்ம மாடி தோட்டம் இவ்வளோ ஹெல்த்தியாக நிறைய காய்கறிகள் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மாடி தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல், நம்ம வீட்டு தோட்டம் பூமிக்கு அடியில் போடக்கூடிய எந்த ஒரு காயாக இருக்கட்டும், பல வகைகளாக இருக்கட்டும், ஒரு அழகு செடியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம செடிகளுக்கு ஒரு அபார வளர்ச்சியை நம்ம கொடுக்கும். இது எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும். இது மற்ற எந்த ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது ஏன்னா செடிகளுக்கு அனைத்து வகையான சத்துக்கள் கொடுக்கும், ஓரளவு நோய் தாக்குதல்லேருந்தும் நிறைய இது கட்டுப்படுத்துது. என்னோடய செடி இவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா க்ரீனிஷாக நல்லா காய் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் நான் யூஸ் பண்ணுற அந்த ஃபெர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க பார்த்திங்களா, பெரிய லெவலில் பண்ணுறவங்க கூட இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாவே ஒரு நல்ல வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ப்ரீஃபாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புங்கம் புண்ணாக்கு. இந்த புங்கம் புண்ணாக்கு 1 கிலோ நான் எடுத்துக்கிட்டேன். புங்கம் புண்ணாக்கு நம்ம ஆர்கானிக் ஷாப்பில் எல்லா கடையிலையுமே இருக்கும். இது ஏன்னா நம்ம செடிகளுக்கு தேவையான போன் மீல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து நீம் கேக்கு, அதாவது வேப்பம் புண்ணாக்கு, அது 1 கிலோ. இது வந்து கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையுமே செக் இன் ஆட்டுறாங்க. அந்த கடையில் எல்லாமே இந்த வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து எங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து ஆர்கானிக் ஷாப் எது இருந்தாலும் அதில் கூட வாங்கிக்கோங்க. ஒரு ட்ரேயில் இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக கொட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் புங்கம் புண்ணாக்கு. புங்கம் புண்ணாக்கில் உங்களுக்கு வண்டுக்கள் எதுவும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதை ஈக்குவல் பண்ணுறது வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு வந்து ஈக்குவல் பண்ணிவிடும் அது. ஏன்னா வண்டுக்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்படி காய வச்சிங்கன்னா, வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த வண்டு எல்லாமே செத்துரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது. ஏன்னா புங்கம் புண்ணாக்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம ஒரு செடி வந்து அபார வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கிய பங்கு வந்து பெருசாக இருக்கிறது இந்த வந்து புங்கம் புண்ணாக்கு தான். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த காய்ப்புழு தாக்குதல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, காய் நல்லா பெருசாக்கி கொடுக்கறதுக்கு, ஒரு சில நோய்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த புங்கம் புண்ணாக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த புங்கம் புண்ணாக்கு வந்து நம்ம வந்து பூ வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா, இது வந்து வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்றுலேருந்து நம்ம செடியை காப்பாற்றுது. ஏன்னா நிறைய நோய் தாக்குதல் வந்து நம்ம செடியை பாதிக்கும். அஸ்வினி பூச்சித்தொல்லை, மற்ற நிறைய பூச்சித்தொல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கு பெருசாக உதவி செய்யுது. இங்கே பாருங்கள், இது மாதிரி கட்டியாக இருக்கிறது நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கும்போது நல்லா கட்டி கட்டியாக தான் இருக்கும், இது மாதிரி தூளாக இருக்காது. அப்படி இருக்கும்போது நல்லா ஃபுல்லாகவே ஒரு நல்லா பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பம் புண்ணாக்கும் புங்கம் புண்ணாக்கும் ஒரு பெரிய பக்கெட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஃபுல்லாகவே கொட்டிக்கோங்க. ஃபுல்லாகவே கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கடலை புண்ணாக்கு இருக்குல்ல, ஏன்னா கடலை புண்ணாக்கு வந்து கட்டியாக இருக்கிறதுனால நம்ம உடைக்க முடியாது. அதனால் இது 1 கிலோ எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்து அந்த பக்கெட்டில் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். ஏன்னா கடலை புண்ணாக்கு கட்டியாக இருக்கிறதுனால நம்ம கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் முடிஞ்சால் உடச்சிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் மொத்தமாக போட்டனாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா அது வந்து வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். இந்த ஒரே ஒரு இந்த ஃபெர்டிலைசர் ஒரே ஒரு உரம் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம்னா ஒரு நல்ல வளர்ச்சின்னு நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் நோய் தாக்குதல்லேருந்து ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தலாம், நம்ம செடியை வந்து பாதுகாக்கலாம். இது பெரிய பெரிய ஃபார்மிங்கில் பண்ணுறவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணுவாங்க. இது ஆர்கானிக் முறைப்படி பண்ணுறதுக்கு வந்து பெருசாக ஒரு ஒரு ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா இது வந்து எல்லாவித நோய் தாக்குதலுக்கு, அதே சமயத்தில் எல்லாவித செடிகளுக்கு ஒரு ஊக்கினே சொல்லலாம், பயிர் ஊக்கினே நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து தண்ணியில் போட்டு ஃபுல்லாகவே கரைச்சிடணும். காலையில் நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாகவே போட்டுட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். இது முடிஞ்சால் கை வச்சு கரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய குச்சை வச்சு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. இது நான் காலையில் ஊற வச்சிட்டேன்னா ஈவினிங் வந்து, நான் ஈவினிங் வந்து செடிகள் எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். இது இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாகவே நான் ஊற வச்சுட்டு ஈவினிங்கில் நான் வந்து செடிகளுக்கு கொடுக்கும் போது ஒரு 5:30 அப்புறம் நம்ம கொடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம செடிகள்லேருந்து எந்த ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு பூச்சி விரட்டியாக இருந்தாலும் நம்ம மார்னிங் வேலையில், அப்படி இல்லைன்னா ஈவினிங் வேலையில் தான் நம்ம கொடுக்கணும். மார்னிங்னால் ஒரு 5:00 6:00 கொடுத்துடணும். ஈவினிங் டைம் பார்த்தினா ஆஃப்டர் 5:30 அப்புறம் நம்ம கொடுத்தோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம செடிகள்லேருந்து நம்ம பார்க்கலாம். என்னோடய வகை எல்லா வகை செடிகளுக்கும், கொடி ஐட்டம்ஸு, ஹைப்ரிட் ஐட்டம்ஸு, நாட்டு காய்கறி எல்லாத்துக்குமே இதுதான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஏன்னா வந்து வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்து புங்கம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு எல்லாமே காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான். இது மேக்ஸிமம் வந்து ஒரு 70 ரூபீஸ் இருந்தாவே உங்களுக்கு வந்து எல்லாமே வாங்கிடலாம். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.